ஆஸ்கார் ரேஸ்கா நமஸ்கார் தமிழ் படம் வியூவர்ஸ், அவனே ஸ்ரீமன் நாராயணா. இந்த வருஷத்தோடைய ஃபர்ஸ்ட் ரிவ்யூ, பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்து படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா கன்னடத்தில் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்து. தமிழில் எப்படி இருக்க போது, தமிழ் ஆடியன்ஸ் பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்ற மாதிரியான ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருந்துச்சு. அதை தாண்டி அவனே ஸ்ரீமன் நாராயணா அப்படின்ற அந்த போஸ்டர்லேயே ஒரு ஈர்ப்புத்தன்மை இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு சாமி பேரோட ஒரு மாதிரி போலீஸ் ட்ரெஸ் போட்டுட்டு இந்த பக்கம் வந்து லக்ஷ்மி தேவியே உட்காந்துட்டு இருக்க மாதிரியான போஸ்டர்லாம் நம்ம எதுவும் பார்த்ததில்ல. அந்த ஒரு போஸ்டரே பயங்கர டிஃப்ரெண்ட்டாக ஒரு அட்ராக்டிவாக இருக்கனால கேஜிஎஃப்க்கு அப்புறமா கன்னடத்துலேருந்து ஒரு பெரிய பட்ஜெட் ஒரு படம் வருது போகுது அப்படின்னும் போது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட். இந்த படத்தில் என்ன மாதிரியான புதுசான விஷயங்கள்லாம் காட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் நான் உட்காந்து பார்த்தேன். ஆக்சுவலாக நான் வந்து ப்ரெஷ் ஷோ பார்த்துருக்கேன், படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது, அதனால் ஏன் பார்த்தேன் எப்படி பார்த்தேன்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கலாம். அதனால் இங்கேயே வந்து கிளாரிஃபை பண்ணிடுறேன். படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு படம் தான். படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ இருக்காரு, ஹீரோ வந்து ஒரு பயங்கரமான புத்திசாலித்தனமான ஒரு ஆள், கிட்டத்தட்ட பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியன் நம்ம ஜாக் ஸ்பாரோ அப்படி இருப்பார், அந்த ஒரு கேரக்டரைசேஷன் அவர் வச்சிடலாம். அதே மாதிரி கதையும் லைட்டாக அப்படி சிங்காக வர மாதிரி தான் இருக்கும். ஜாக் ஸ்பாரோவுடைய அந்த ஒரு பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியன் ஃபஸ்ட்டு பார்ட்டு எப்படி அந்த கொள்ளை அடிக்கிற அந்த ஒரு சூப்பரான புதையல் எங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும், அதுதானே அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டுடைய அந்த கதையாக இருக்கும். அப்படி அந்த கதையாக இருக்கும்போது இங்கேயும் அதே மாதிரி தான் ஒரு புதையல் சம்மந்தப்பட்ட கதை வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து வில்லனை தோக்கடிச்சு எப்படி அந்த புதையலை எடுக்கிறாரா இல்லையா, அதை தாண்டி இதுக்கு நடுவில் அவருடைய லவ் ட்ராக் எப்படி போகுது, அதுக்குள்ளே என்னென்ன மாதிரியான நாட்ஸ்லாம் உள்ளே போயிட்டே இருக்குது, அந்த நாட்லாம் எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பயங்கரமான சூப்பரான ஸ்க்ரீன் பிளேவை சச்சின் ரவி அவர்கள் கொடுத்துருக்காரு. ஏன்னா இந்த படத்தை அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு, எடிட்டிங்கும் அவர் தான் பண்ணியிருக்காரு. முக்கியமாக அவருக்கும் அந்த எடிட்டிங் பேட்டர்ன் நல்லாவே தெரிஞ்சிருக்கனால படம் இவ்வளோ விஷயங்கள் வேணும், இத்தனை மணி நேரம் வேணும், அதனால் கொஞ்சம் டியூரேஷன் அதிகமாக எடுத்துகிட்டு போயிருந்தாலும் தேவையான விஷயங்கள் மட்டும்தான் படத்தில் இருந்துச்சு. தேவையில்லாத விஷயங்கள் நான் ஒரு சீனில் கூட பார்க்கல. ஏன்னா ரெண்டு மூணு இடத்துல வந்து ஒரு சில நாடக சீன்லாம் வரும்போது ஃபஸ்ட் ஹாஃபில் யோசித்தேன் எதனால் இந்த சீன்லாம் வருது, ஒன்றுமே புரியலையப்பா அப்படின்ற மாதிரி. பட் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஹாஃபை எந்த அளவுக்கு கூர்மையாக உன்னிப்பாக கவனித்து பார்க்குறீங்களோ அப்போ தான் அந்த செகண்ட் ஹாஃப் புரியும். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் நிறைய விஷயங்கள் அப்படி வந்து ஹிடனாக அப்படி வச்சுட்டு போயிடுறாங்க, அதெல்லாம் செகண்ட் ஹாஃபில் வந்து நம்ம ஹீரோ வந்து அப்படி ஞாபகப்படுத்தி பார்க்கும் போது அது எல்லாமே அப்படி கனெக்ட் ஆகி வருது. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக தான் இருந்துச்சு. முக்கியமாக படத்தோடைய பேக்ரவுண்ட் மியூசிக் அற்புதமாக பண்ணியிருக்காரு அஜினேஷ் அப்படின்றவர். ஏன்னா வந்து அந்த பேக்ரவுண்ட்ஸ் மியூசிக்காக இருக்கட்டும், முக்கியமாக வந்து படத்திலே ஒரு மூணு சாங் தான் இருக்குது, அந்த மூணு சாங்காக இருக்கட்டும், அதே மாதிரி அவனே ஸ்ரீமன் நாராயணாவுக்கு நீங்கள் ஏற்கனவே இந்த வீடியோ சாங் பார்த்துருப்பீங்க நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சாங்லாம் கேட்ட உடனே நம்ம வந்து விஷுவலாக அந்த படம் மூலியமாக அப்படி பார்க்கும்போது உடனே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லும். பேக்ரவுண்ட்ஸ் கோலிங் வில்லனுக்கெலாம் ஒரு தீம் மியூசிக் போட்டிருக்காரு, சும்மா மிரட்டி விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லும், பயங்கரம் அல்லா இருக்குது. அதே மாதிரி படத்தில் என்ன மாதிரியான அந்த டிசப்பாயின்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்து நல்லா கவனிச்சு செகண்ட் ஹாஃப் புரியன்றனா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபே ஒரு சில பேருக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கு. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள், ஒன்று அவங்க யாருமே நம்ம ஆர்டிஸ்ட் கிடையாது, ஒரு புதுசான ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்க்குறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் தரலாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து இந்த சின்ன சின்ன காமெடி நம்ம சின்ன வயசில் வந்து ஜாலியான காமெடியாக தான் அதெல்லாம் ரசிக்கலாம், பட் அந்த மாதிரியான காமெடிஸ்லாம் உங்களுக்கு பிடிக்காது, அது நீங்கள் மொக்க காமெடின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஆட்களுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அந்த லேக் அடிக்கிற விஷயங்கள்லாம் செகண்ட் ஹாஃபில் தேத்தி பயங்கர சுறுசுறுப்பாக கொண்டு போவாங்க. முக்கியமாக வந்து ஒரு பயங்கரமான ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது, அந்த ஃபைட் சீக்வன்ஸ் மட்டும் பார்க்கும்போது என்னடா இந்த இடத்துல மட்டும் நம்ம ஹீரோ சூப்பர் ஹீரோவாக மாறுறாரு அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகங்கள் இருக்கும். பட் நம்மளுடைய தமிழ் சினிமாவாக இருக்கட்டும், சவுத் இந்தியன் சினிமாவாக இருக்கட்டும், தொடர்ந்து அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் பார்த்துட்டே வரும். அதை மட்டும் டேரக்டர் இன்னும் கொஞ்சம் மாற்றி நல்லா பண்ணியிருந்தாருனா ஆக்சுவலாக அந்த ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா தான் இருக்கும். அங்கே வந்த பிறகு நம்மளுடைய அந்த ஹீரோ வந்து சும்மா அந்த வேட்டியை மடிச்சு கட்டி ஒரு 20 பேர் அடித்து தம்சம் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி கொஞ்சம் அந்த ஒரு ஆட்களை வந்து கம்மி பண்ணியிருந்து இன்னும் கொஞ்சம் அந்த ஃபைட்டை கொஞ்சம் ரொம்ப டீசெண்டாக இப்படி அடித்தா போதும் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி போயிருந்தாங்கன்னா இன்னும் அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத நான் சொல்ல வரேன். படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஆர்ட் ஒர்க்கு, பயங்கரமான ஒரு ஆர்ட் ஒர்க்கு, ஏன்னா வந்து ஃபுல்லாக பீரியடிக் படம் மாதிரி தான் இதை போகுது. அப்படி பீரியடிக் படம் மாதிரி போகும்போது அந்த ஆர்ட் ஒர்க்காக ரொம்ப செலவு பண்ணியிருக்காங்க. சினிமோடகிராஃபியும் ஒரு மாதிரியான ஒரு ப்ரௌனிஷ் டோனில், நீங்கள் கத்தி படம்லாம் பார்த்துருப்பீங்க அதில் ஒரு ப்ரௌனான ஒரு டோன் இருக்கும் பார்த்துருக்கீங்க தெரியுங்களா, கதிரேசன் அவர்களுடைய கேரக்டர் வரும்போது டோன் இன்னும் அதிகரிச்சாமல் இருக்கும். அந்த மாதிரியான டோன் தான் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. ஹீரோயின் இந்த படத்துக்கு முக்கியமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முக்கியம் தான். ஏன்னா வந்து அவங்கள எந்தெந்த இடத்துக்குலாம் தேவைப்படுறாங்களோ அந்தந்த இடத்துல மட்டும் தான் டேரக்டர் யூஸ் பண்ணிட்டு அப்படியே கொண்டு போயிருக்காரு. படம் வந்து ஒரு ரெண்டு மூணு கதையாக அப்படி கனெக்ட் ஆகுது. அந்த ரெண்டு மூணு கதையாக கனெக்ட் ஆகும்போது ரைட்டிங்கில் வந்து ரொம்ப ப்ராப்பராக பண்ணியிருந்தால் தான் எந்த இடத்துலையும் எந்த விதமான கன்ஃபியூஷன்ஸும் வராது. அதே மாதிரி இந்த படத்துக்கு நிறைய ரைட்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எல்லா ரைட்டர்ஸுமே அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணதால் தான் படத்தோடைய நாட்டும் ரொம்ப அழகாக அழுதுகிட்டே வந்து கடைசியில் நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு படம் பார்த்து ஒரு ஃபீலை
அவனே ஸ்ரீமன் நாராயணா கண்டிப்பாக கொடுக்குறாரு. முக்கியமாக அது ஹீரோ, ஹீரோ பேர் தெரியலங்க, பார்க்க மறந்துட்டேன். அவரும் இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் என்னென்ன மாதிரியான எலமெண்ட்ஸ்லாம் வந்து ஹை பாயிண்ட்டில் தேவையோ அந்த மாதிரியான எலமெண்ட்ஸ்லாம் ஹை பாயிண்ட்டில் கொடுத்துட்டு, என்னென்ன மாதிரியான எலமெண்ட்ஸ்லாம் ஓகேவாக வேணுமோ அந்த மாதிரியான விஷயம்லாம் ஓகேவாக கொடுத்து சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கான். அதே மாதிரி விஷுவல் எஃபெக்ட்ஸ், ஏன்னா வந்து நிறைய இடத்துல வந்து இந்த சிஜி காட்சிகளை வருது, அதெல்லாம் ரொம்ப அழகாக நம்ம வந்து ஒரு கார்ட்டூனிக்கான ஒரு ஃப்ளேவரில், ஒரு ஹாலிவுட் படங்கள்லாம் ஒரு சில மாதிரி கார்ட்டூனிக்கான ஃப்ளேவரில் ஒரு சில விஷயங்கள் நம்ம காட்டுவாங்க விஷயம்ல, அந்த மாதிரியான விஷயங்களில் காட்டி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இந்த படத்தை போட்டு போயிருந்தாங்க. இந்த படத்துக்கு நம்ம 5க்கு எத்தனை ஸ்டார்ஸ் தரோம்னு பார்த்தீங்கன்னா 3.5. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா படத்தில் எல்லாமே நல்லா இருக்கலாம், டப்பிங் கூட அருமையாக இருந்துச்சு, அப்படி இருந்தாலும் படம் வந்து ஒரு மாதிரி, இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம் தெரியலாம், அந்த மாதிரியான ஃப்ளேவரில் லைட்டாக அப்படி டச் ஆகி போதும் அப்படின்ற ஒரு சின்ன ஃபீல் மட்டும்தான். இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு படம் வந்து இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்குமா அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகமும் இருக்குது. அது வந்து நான் முடிவு பண்ண முடியாது தான், இருந்தாலும் ஒரு நார்மலான ஒரு காமனான ஆடியன்ஸாக பார்க்கும்போது நம்ம அந்த ஃபீலை வந்து உணர முடியும், அந்த ஒரு ஃபீல் நான் உணர்ந்தேன், அதனால தான் இந்த 3.5 அப்படின்றது தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய், நான் பிரவீன் கேஎஸ். பாய். தமிழ் படமா பாருங்க, தமிழ் படம் சேனல்ல மறக்காம லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தமிழ் படம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் தமிழ் படம் சேனல், தமிழ் படம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் டு தமிழ் படம், கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு தமிழ் படம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தமிழ் படம். பக்கத்துல இருக்கிற இந்த பெல்ல டாங்குன மண்டல அடிங்க, பக்கத்துல இருக்கிற இந்த பெல்ல போட்டு அமுக்குங்க, புரியுதா? ஃபார் தி லேட்டஸ்ட் தமிழ் மூவி அப்டேட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தமிழ் படம்.